أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال ايضا: يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال ايضا: يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அல்லாஹு தஆலாவை பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து அவனது விளக்குகளை விட்டும் தவிந்து கடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தை நல்ல உதவியும் செய்து கொள்கிறேன். அன்பின் சகோதரர்களே, கடந்த சில தினங்களாக இலங்கை நாட்டின் முஸ்லீம்கள் ஒரு கொந்தளிப்பு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அம்பாறையில் ஏற்பட்ட கொத்து ரொட்டியில் கற்பத்தடை மாத்திரை கலக்கப்பட்டது என்கிற பொய்யான வதந்தியின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு எதிரான இன வன்முறை, பள்ளிவாசல் தாக்குதல் என்பது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் விரிவடைந்து வந்தது. இதன் பின்னணியிலே முஸ்லீம் இளைஞர்களில் சிலர் தனிப்பட்ட காரணத்தினால் சிங்கள சகோதரரை தாக்கி அவர் வைத்தியசாலையில் இருந்து அங்கிருந்தே அவர் மரணித்த நிகழ்வை முன்னிட்டு இந்த நாட்டின் இந்த சம்பவத்துக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத, இந்த சம்பவத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம்களுடைய சொத்துக்களும் இதுவரை சுமார் 24 மஸ்ஜிதுகள் அளவிலும் தாக்கப்பட்டு கோடி அதாவது பல 100 கோடி இந்த நாட்டு சொத்து அழிக்கப்பட்ட நிலையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அந்த இறந்த சிங்கள சகோதரர் இவர்களுடைய தாக்குதலில் மரணித்தாரா அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு இனக்கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக படுகொலை செய்யப்பட்டாரா என்கிற சந்தேகம், பலமான சந்தேகம் இன்று முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலிலே சில அம்சங்களை இந்த குத்பா உரையினூடாக சுருக்கமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது விஷயம், இந்த ஏற்படுத்தப்பட்ட இந்த இனக்கலவரம், இதனால் ஏற்பட்ட பாதிப்பும் நேரடியாக முஸ்லீம்களை பாதிப்பதாக மட்டும்தான் நாம் எல்லோரும் நினைக்கிறோம். இது முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறையாக இருந்தாலும், முஸ்லீம்களுக்கு எதிரான இனத்துவேச நடைமுறையாக இருந்தாலும், இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமான இழப்பு என்பதை இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இன மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழிக்கப்பட்ட சொத்துக்கள் முஸ்லீம்களுடைய சொத்து மட்டுமல்ல, இலங்கை நாட்டினுடைய சொத்து. இந்த அழிக்கப்பட்ட சொத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகள் வெளியிலே போகிற போது, இந்த நாட்டிலே சிறுபான்மை இனம் நிம்மதியாக வாழ முடியாது என்ற செய்தி வெளியே போகிறது. இதனால் நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுகிறது. இந்த நாட்டிலே பெரும்பான்மை இனமாக பௌத்த மதம் இருக்கிறது. இந்த பௌத்த மதத்தை பொறுத்தளவிலே அன்பையும் கருணையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த நிலையில இருந்து கொண்டோ இந்த நாட்டில் சிறுபான்மை இனத்தினர் தாக்கப்படுகிறார்கள் என்றால் இது ஒட்டுமொத்த பௌத்த மதத்துக்கும் இழுக்கை உண்டு பண்ணுகிறது. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல மக்களுக்கும் இழுக்கை உண்டு பண்ணுகிறது. வெளி உலகத்தில இந்த இலங்கை நாடு பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக, சிறுபான்மை இனம் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு பிரதேசமாக ஆகிற போது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இங்கே வர்த்தக தொடர்புகள் முன்னெடுக்க பின்வாங்குவார்கள், இந்த நாட்டோடு தொடர்புகள்ல பின்வாங்குவார்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதை தவிர்ப்பார்கள். இதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் பெரிய அளவிலே பாதிப்பை உண்டாகும். இந்த நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் ஒரு அதாவது வெளி உலகத்துக்கு ஒரு நல்லொரு ஆட்சியாளராக இனங்காணப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் கெடுகிறது. எனவே இது அதாவது உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தையும் இலங்கையினுடைய நட்பெயரையும் எல்லா வகையிலும் களங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பாதிப்பான ஒரு நிகழ்வு என்பதை இந்த இலங்கை மக்கள் உணர வேண்டும். அதை உணர்த்த வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது. இரண்டாவது ஒரு விஷயம், இந்த பின்னணி, இந்த பிரச்சனையினுடைய பின்னணி எதுவாக இருந்தாலும் இதனுடைய ஆரம்ப அடித்தளமாக எங்களுடைய இளைஞர்கள் சிலர் செய்த தவறான நடவடிக்கை இருக்கிறது.
இளைஞர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு அரங்களாக இருக்க வேண்டியவர்கள், அவர்கள்தான் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டியவர்கள். இளைஞர்களுடைய தவறுகள், அவர்களுடைய தவறான அணுகுமுறைகள் இந்த சமுதாயத்தை படுகொலைக்குள் தள்ளுமாக இருந்தால் அவர்கள் சமூக துரோகிகளாக ஆவார்கள். எனவே ஒரு இளைஞரான இளம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள் இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது என்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய படிப்பினையை இந்த நிகழ்ச்சி தந்திருக்கிறது. இந்த பாடத்தை படிப்பதற்கு இந்த நாட்டினுடைய இலங்கை முஸ்லீம்கள் 200-300 கோடி ரூபாய்களை பலி கொடுத்திருக்கிறார்கள், பெருமதியான உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் நாங்கள் உயிராக மதிக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை பலி கொடுத்திருக்கிறோம். எனவே இதை ஒரு நல்ல பாடமாக எடுத்து எங்களுடைய செயல்பாடுகள் முஸ்லீம் சமுதாயத்துக்கோ இஸ்லாத்துக்கோ எந்த விதத்திலும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக அமைதியாக கையாள தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாம் பொறுமையை சொல்லியிருக்கிறது, பொறுமையை கோழைத்தனமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இஸ்லாம் துணிச்சலை சொல்லியிருக்கிறது, துணிச்சலை முட்டாள்தனமாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு முஸ்லீம் பொறுமையானாகவும் இருக்க வேண்டும், துணிச்சல் உள்ளவராகவும் இருக்க வேண்டும், ஆனால் முட்டாள்தனமாக செயல்படக்கூடாது. இந்த அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அதாவது தூர நோக்கோடு அமைய வேண்டும். உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது இந்த தீவிரவாத செயல்பாடில் ஈடுபட்ட சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திதான். ஆனால் இந்த கைது உண்மையான கைதா? சில நேரங்களில் இன்றைக்கோ நாளைக்கோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்களா, அல்லது வேறு காரணங்களினால் வேறு சாட்டுகளினால் அவர்களுக்கு ஏதாவது மாற்று நடவடிக்கைகள் வருமா, அல்லது இந்த கைதுக்கு பகரமாக முஸ்லிம்கள் தரப்பிலே இன்னும் பலர் கைது செய்யப்படுவார்களா என்ற எந்த நிலவரமும் தெரியாது. இந்த சூழலில் நாங்கள் இந்த கைதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக, இதை வைத்து அடுத்த சமுதாயத்துக்கு கிண்டல் அடிக்கிற வேலைகள் செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களாக. நாம் ஒரு ஆபத்தான ஒரு நிலையில இருக்கிறோம். எங்களுடைய எதிரிகள் திட்டமிட்டு எங்களுடைய சொத்துக்களையும் பள்ளிகளையும் அழித்திருக்கிறார்கள். அவர்கள் திட்டம் போட்டது தெரியாது, ஆனால் அழிப்பு மட்டும் அனுபவித்திருக்கிறோம். எங்களுடைய சகோதரர்கள் தற்பாதுகாப்புக்காக நாங்கள் சில திட்டங்கள் போட்டிருக்கிறோம். நாங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஆடியோக்களாக வீடியோக்களாக இருக்கிறது. நாளைய இதுவே எங்களுக்கு எதிரான சாட்சிகளாகவும் இருக்கும். எங்களுடைய பலவீனத்தை பாருங்கள், அவருடைய திட்டம் ரகசியமாக இருக்கிறது, செயல்தான் வெளியே வருகிறது. நாங்கள் செயல் வெளியே வருவதற்கு முன்னால் எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அதாவது சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. இன்னைக்கு வெட்சப்பை எடுத்தால் அவருக்கு அதாவது இந்த இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தாக்குங்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் வாய்மொழி மூலம் பதிவுகளாக இருக்கிறது. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய செயல்பாடுகள் எங்களை நாங்களே அடித்துக் கொள்வதாகவோ எங்களை நாங்களே காட்டிக் கொடுப்பதாகவோ அமையக்கூடாது என்ற விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சில 3-4 நாட்களுக்குள்ளும் எவ்வளவு வேகமாக வதந்திகள் பரவுகிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு வேகமாக எங்களுடைய சகோதரர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பரகாதினிலே நாங்கள் நிம்மதியாக இருக்கிற போது வெளியூர்களின் பரகாதின பிரச்சனையாமே, பள்ளிக்கு அடிக்கப்பட்டு விட்டதாமே, கடைகளில் பிரச்சனையாமே என்ற கோள்கள் வருகிறது என்றால் அவ்வளவு வேகமாக வதந்திகள் பரவுகிறது. எனவே எங்களுடைய காதுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம், போனுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மையில்லை என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். உண்மை இல்லாத செய்தியை பரப்புவது மார்க்கத்தின் அடிப்படையில் குற்றம் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். சஹீஹுல் முஸ்லிமை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பெரும்பாலாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், கேட்டதை எல்லாம் சொல்பவன் தான் ஒரு பொய்யன் என்பதற்கு சரியான அடையாளம். ஒருவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், காதால் கேட்டதை எல்லாம் பேசுகிறவனாக ஒருவன் இருந்தால் அவன் பொய்யன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே வதந்தியை நம்ப கூடாது, வதந்தியை பரப்பக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரச்சனையினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் சில யூகங்கள் செய்வதற்கான இடம் இருக்கிறது. இந்த பிரச்சனையினுடைய முடிவிலே ராணுவ அதாவது முப்படையினுடைய தளபதி புலிகளை ஒழிப்பதற்கு எங்களுக்கு முஸ்லிம்கள் தான் உதவினார்கள் என்று பகிரங்கமாக சொல்கிறார்கள். கேட்கும் போது ஒரு வகையில் எங்களுக்கு எங்களை சிறப்பித்து பேசுகிறதாக தெரியலாம். ஆனால் இன்றைய பிரச்சனைக்கு முஸ்லிம்கள் புலிகளை ஒழிப்பதற்கு சப்போர்ட் பண்ணினால்தான் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. நாட்டினுடைய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது.
இதை சொல்லுகிற போது சும்மாவே இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்களுக்கு முஸ்லிம்கள் மீது வெறுப்பூட்டப்படுகிறது. சிலவேளை இந்த இனக்கலவரம் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்குரிய இனக்கலவரமாக இன்னொரு சக்தியினால் தூண்டப்படலாம். இந்த நேரங்களில் அவர்கள் சில கமான்ஸ்கள் போடுகிறார்கள், அப்ப காட்டி கொடுத்து மாட்டி கொண்டீங்களா, அவங்க போடுறாங்க. எங்களுடைய சகோதரனுடைய பேரிலும் சில செய்திகள் வருகிறது, நாங்கள் இவ்வளவு அடிபட்டோம், தமிழர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்று தமிழர்களை ஏசி எங்களுடைய சில சகோதரர்கள் கமெண்ட்ஸ் போடுகிறார்கள். இது சும்மா முஸ்லீம் தமிழ் பெருசிலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. இது முஸ்லீம்களும் செய்யலாம். சில பேரை முஸ்லீம் பேரிலே பேஸ்புக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை மூட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் செய்யலாம். எனவே இது விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து கண்ணியத்துக்குரிய சூழ்நிலை, எங்களை சூழ சில இனவாத பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாட்டிலே நிறைய மாற்று மத சகோதரர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையின் போது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த சிங்கள சகோதரர்கள் இருக்கிறார்கள், பௌத்த மதகுருமார்கள் இருக்கிறார்கள், சில இடங்களுக்கு அவர்களை அறிவித்து பள்ளிக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய செயல்பாடோ எங்களுடைய பேச்சுக்களோ இந்த நல்ல மக்களையும் கெட்டவர்களோடு சேர வைத்து விடக்கூடாது. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள், அவர்கள் சிங்களவர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு சிநேகபூர்வமான ஒரு வட்டத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வெளியிலிருந்து வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மத தலைவர்களோடு, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது பாதுகாப்பு படைகளோடு நாம் நெருக்கத்தை உருவாக்க வேண்டும். அவர்களோடு ஏதாவது சொந்த தேவைக்கு நாங்கள் நெருக்கம் வைக்கிறோம், ஏதாவது எங்களுடைய வியாபாரங்களில் பிரச்சனை வந்தால் பாதுகாப்புக்காக நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் செய்து கொள்கிறோம். அப்படியாக இருந்தால் சமூகத்தினுடைய நலனுக்காக, ஊரினுடைய நலனுக்காக அவர்களோடு ஏன் நாங்கள் நெருக்கம் வைக்க முடியாது என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே இந்த மாதிரியான ஒழுங்கமைப்பு எங்களை சூழ இருக்கக்கூடிய இடத்தை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய செயல்பாடுகள் எங்களை அண்டி இருக்கிறவர்களை எங்களுக்கு பகைவர்களாக ஆக்கிவிடக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய நிலை இருக்கிறது. அடுத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரச்சனையை ஒட்டி நாம் சிந்திக்க வேண்டிய நிறைய அம்சங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது நிவாரணங்கள் செய்யப்படுகிறது, தேவை இருக்கிறது. இந்த பிரச்சனை முடிந்து சுமூக நிலை வந்துவிட்டால் அத்தனை மறந்து போகிற மனநிலை முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியான அதாவது உதவியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அவருடைய இழப்புகள் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, அவர்களுக்கு 100% நஷ்டத்திற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, பசிக்கு உணவு கொடுக்கிறது என்பது அன்றைய தேவைதான். ஆனால் இதோடு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வேலை முடிந்து விடாது. எனவே அவர்கள் சம்பந்தமாக நீண்ட கால திட்டங்களை போட்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பிரச்சனையின் போது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கோபம், அவர்களுடைய வெறுப்பு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அரசியல் தலைவர்கள் மீதும் மார்க்க தலைவர்கள் மீதும் திசை திரும்பி இருக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய அழிவு எப்போது ஆரம்பிக்கிறது என்றால் அந்த சமுதாயத்தினுடைய முன்மாதிரிகளை அவர்கள் மோசமாக நினைக்கிற போதுதான். சமுதாயத்தினுடைய முன்மாதிரிகள் என்பவர்கள் அந்தந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய சமூக மார்க்க அரசியல் தலைவர்கள், அவர்கள்ட்ட குறை இருக்கும், ஆனா இவங்க எல்லாருமே மோசமானவர்கள் என்ற முடிவு வந்துவிட்டால் அவன் அவன் தனித்தனியா செயல்பட ஆரம்பிப்பார்கள், தட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொருவருடைய பிழைக்கும் ஒட்டுமொத்த சமுதாயமும் பதிகொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை வரும். முஸ்லீம் சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பித்னாவுக்கு காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது அவநம்பிக்கை உருவாக்கப்பட்டது. எனவே எங்களுடைய அரசியல் தலைவர்கள் மீது குறை இருக்கும் குறையில்லை என்று நான் யாரையும் சொல்லவில்லை. ஆனால் அவர் அவருடைய சக்திக்கு ஏற்ப இந்த பிரச்சனையின் போது செயல்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை தாண்டி அவர்களால் போக முடியாது, சிரமப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை ஏசி அவர்களை குறை சொல்லி எங்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு நிலையை அடுத்த சமுதாயத்துக்கு காட்டி கொடுப்பதை விட அவர்கள் திருந்துவதற்கு துவா செய்வதோடு அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்காக அல்லாஹ் கூலி கொடுக்க வேண்டும் துவா செய்ய வேண்டியிருக்கிறது. சில முனாபிக்குகளை இந்த சமுதாயத்திலே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இணங்கின்றிருப்போம், அவர்களை அரசியல் சமுதாயத்திலிருந்து நாங்கள் புறக்கணிக்க வேண்டும். ஆனால் பிரச்சனையின் போது பிரச்சனைக்குரிய சூழ்நிலையிலேயே சில தலைவர்கள் வந்து சிரமப்பட்டிருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே போலிய அளவில் செயல்படவில்லை என்ற குறை இருந்தாலும் இதற்காக நாம் அவர்களை இந்த நேரத்தில் அவர்களை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுவதுங்கிறது சரியானதல்ல. இதே போலதான் உலமாக்கள்,
உலமாக்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள், எங்களை கோழையாக்கி விட்டார்கள் என்ற பிரச்சனை இருக்கிறது. உலமாக்கள் உலமா சபை என்ற நிலையில் இருந்து கொண்டு எதை சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் அவர்கள் சொல்லுவார்கள். பாதையில் இருந்து நானும் நீங்களும் பேசுவது போன்று ஒரு மைக்குக்கு முன்னாடி அவர்களால் பேச முடியாது. அந்த பேச்சுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த பேச்சினால் வந்த விளைவுகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எனவே ரோட்டில் நாங்கள் நாலு பேர் தலைப்பது போன்று ஒரு மைக்குக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சமய தலைவர் பேச முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் எதை இந்த நாட்டின் சட்டத்துக்கு ஏற்ப சொல்ல முடியுமோ அதைத்தான் சொல்வார்கள். பொறுமையாக இருங்கள் என்று சொன்ன யாருமே உங்களை அடித்தால் திருப்பி அடிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ஜம்மியத்தில் உலமா என்கிற அந்த கதறையில் இருந்து கொண்டு உங்களுக்கு அதை சொல்ல முடியாது. இலங்கையினுடைய மதகுருக்கள் இலங்கையிலே பயங்கரவாதத்தை சொல்கிறார்கள், போதிக்கிறார்கள் என்ற பிரச்சனை அவர்களுக்கு வரும். அந்த பிரச்சனை அவங்களுக்குரிய பிரச்சனையாக இருக்காது. அதை வைத்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் நசுக்கப்படும். எனவே அவர்களுடைய அவர்களுடைய தகுதிக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இந்த நாட்டினுடைய நிலைமைக்கும் ஏற்ற வழியைத்தான் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதனால் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை பொம்பளைகள் என்றும் மோசமான வார்த்தைகளால் திட்டி அவங்களை கேவலப்படுத்துவதை விட சரியான வழியைத்தான் காட்டியிருக்கிறார்கள். பிழையான வழியை சொல்லவில்லை. எங்களுடைய சிறுபான்மை நாட்டில் நாங்கள் எந்த அளவில் நிற்க முடியுமோ அந்த அளவை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் பகிரங்கமாக பேசப்படவில்லை, போதிய அளவு வலியுறுத்தப்படவில்லை. அது என்னவென்றால், மண் குத்தின தூண மாளிகை பகுவ சஹித், யார் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க, யார் தன்னுடைய மானத்தை பாதுகாக்க போராடுகிறானோ அவனும் சஹீதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாட்டு சட்டமும் தற்பாதுகாப்புக்காக போராடுவதை பிழை என்று சொல்லவில்லை. தன்னை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது. எனவே இந்த அளவை நாங்கள் கவனத்தில் கொண்டு வீண் பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என்ற மனநிலையோடு செயல்பட வேண்டும். ஒரு பிரச்சனையை தவிர்ப்பதற்காக ஒரு 1000-2000 ரூபாய் நாங்கள் இழக்க வேண்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்ப்பதற்காக சின்ன நஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு மார்க்கம் கட்டுத்தந்திருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிகளில் ஒன்றாக அதை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். பெரிய நஷ்டத்தை தவிர்ப்பதற்காக சின்ன நஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிகளில் ஒன்று. எனவே இதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் வம்புத்தனமாக இனவாதமாக தாக்கப்படுகிற போது நாங்கள் அந்த இடத்தில் உறுதியாக இருந்து அதை எதிர்கொள்ள வேண்டும். ஓடினால் முதுகு பக்கம் எங்களுக்கு எந்த தற்பாதுக்கும் கிடையாது. முன்னால நின்றால் அடிக்கிறவன கையாவது பிடிக்கலாம், பின்னால நின்றால் முதுகுக்கு கை கிடையாது. அடி வாங்கத்தான் அதுக்கு ஏனும், திருப்பி அடிக்க இயலாது. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில், முஸ்லிம்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டால் அவனுடைய பொருளாதாரம் அழிக்கப்பட்டால் எதிர்த்து தாக்குவதை, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக போராடுவதை மார்க்கம் குறை சொல்லாது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சோதனையிலிருந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். முஸ்லீம் சமுதாயத்தின் மீது இஸ்லாத்தின் மீதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த களங்கத்தை அல்லாஹு தஆலா களைய வேண்டும். இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் தவறான வதந்திகள் பரப்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இந்த இனவாத தீயை இந்த நாட்டிலே பரப்பி நாட்டை சீரழிக்க முயற்சி செய்யக்கூடிய இந்த சதிகார கும்பலுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். அவனுடைய ஹிதாயத்துக்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால், யா அல்லாஹ், உன்னுடைய கடுமையான விசாரணையின் மூலமாக நீ மிக விரைவாக விசாரணை செய்கிறவன், மிக விரைவாக தீர்ப்பு சொல்கிறவன். இந்த நாட்டை சீரழித்து முஸ்லிம்களை அழிக்க துடிக்கக்கூடிய இந்த இனவாத கும்பலுக்கு உன்னுடைய அழிவை விரைவாக்குவாயாக, உன்னுடைய பிடியை கடுமையாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் மார்க்க ரீதியாக அணுக வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு மார்க்கத்தின் சில அடிப்படைகளை சொல்கிறான். சுருக்கமாக ஓரிரு குர்ஆன் வசனங்களை இந்த இடத்திலே ஞாபகமூட்டலாம் நினைக்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைக்கிறவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருந்தால் யாராலும் எங்களை மிகைக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு அல் குர்ஆனில் பல விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால்
அல்லாஹ் உங்களை யாராலும் மேய்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்று குர்ஆனில் சொல்கிறான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதால் என்ன? நாங்கள் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதும் மார்க்கத்துக்காக உழைப்பதும். இது மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி. அப்படி அல்லாஹ் சொல்கிறான், அப்படி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான், எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான் என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். வயின் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்து, தத்தப்பு, நீங்கள் தக்குவரோடு நடந்து கொண்டால், லை எதிர்ப்பும் கைதுகம் செய்யா, இந்த அநியாயத்தாரர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்துமுல் அவுலவுன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வாக நிற்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதெல்லாம் குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய சரத்துகள். அல்லாஹ்வுடைய உதவி வேணுமாக இருந்தால் நாங்கள் மார்க்கத்தோடு இருக்க வேண்டும், மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும். அது செய்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நாங்கள் மேலே இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஈமானுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் எங்களுக்கு உயர்வை தரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆனுடைய பல வசனங்களிலே அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கான வழிகள் என்ன என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை சுருக்கமான ஒரு வார்த்தையை சொல்வதாக இருந்தால், இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வழிமுறையை தவிர வேறொரு வழிமுறையினூடாக முஸ்லீம் சமுதாயம் உயர்வு பெற முடியாது, தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, கண்ணியத்தோடு வாழ முடியாது என்பதை குர்ஆனுடைய பல வசனங்கள் எங்களுக்கு சொல்கிறது. குர்ஆனும் சுன்னாவையும் பின்பற்றுவது என்பது சுருக்கம் கிடைப்பதற்கான வழி மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான வழி என்று உங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் இருப்பதுதான் எங்களுக்கு இந்த உலகத்துக்கான பாதுகாப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் இளைஞர்கள் வர தயாராக இருக்கிறார்கள், ஆனால் தொழுகைக்கு வர தயார் இல்லை, மார்க்கத்தை படிக்க வர தயார் இல்லை, மார்க்கத்தின் அடிப்படையிலே செயல்பட தயார் இல்லை என்று சொன்னால் இது ஒரு முரண்பட்ட நிலை. எனவே இதை நாங்கள் சரி செய்ய வேண்டும். ஒருவேளை நாங்கள் அந்நியர்களால் கொல்லப்பட்டால் கூட மார்க்கத்தோடு இருந்தோம் என்றால் அது சொர்க்கத்துக்கான வழியாக இருக்கும். மார்க்கம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு உலகமும் இல்லை, மர்மமும் இல்லை என்ற நிலை ஆகும். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கான வழி என்பதை புரிந்து அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கு முயற்சிவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லா சனவு தாலா அதற்கு தௌபிக் செய்வானாக. வாஹிரு தௌவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.